இம்பாக்டியாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 2nd and 3rd கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாருங்க, கி வீரமணிக்கு தகைசால் தமிழர் விருது. இது வந்து தமிழ்நாடுல வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயர் 2023க்கு வந்து தகைசால் தமிழர் விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கி வீரமணி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக நம்ம வந்து எப்போ இந்த அவார்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்றது கொஞ்சம் பார்க்கணும். 2021ல் தான் தமிழ்நாடுல வந்து தகைசால் தமிழர் விருது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 2021ஆம் ஆண்டு முதல் தடவை அவங்க கொடுக்கும்போது யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய மூத்த தலைவர் சங்கரையா. சங்கரையா அவருக்கு வந்து முதல் தடவையா தகைசா தமிழர் விருது வந்து 2021ல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய மூத்த தலைவர் நல்ல கண்ணு அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. செய்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி தமிழ்நாடுல வந்து நிறைய அவார்ட்ஸ் ரிலேட்டடா அப்பப்போ அந்த இயர்லிக்குள்ள உங்களுக்கு வந்து நியூஸ்ல வந்துட்டே இருக்கும். ஸோ அதாவது யார் யாருக்கு கொடுத்தாங்கன்றது தெரியணும். அண்ட் ஈவன் அதுக்கு லாஸ்ட் இயர் யாருக்கு கொடுத்துருந்தாங்கன்ற டேட்டா கூட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ல கேட்டிருந்ததுனால நம்ம வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல தான் இது கொடுத்துருக்காங்கன்றனால இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, நிலவை நோக்கிய பயணத்தை தொடங்கியது சந்திராயன் 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல என்னன்னா, சந்திராயன் 3 வந்து நமக்கு எப்போ லான்ச் பண்ணாங்க, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது அந்த டேட், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இப்போ வந்து அது வந்து சந்திராயன் 3 வந்து இப்போ வந்து புவியின் நீள்வட்ட பாதையிலிருந்து தன்னுடைய இறுதி பயணத்தை வந்து நிறைவு செய்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே இருந்து இப்போ அடுத்தது வந்து சீரான வேகத்தில் வந்து சந்திராயன் வந்து போயிட்டு இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து நிலவின் சுற்றுப்பாதைக்குள்ள அது போக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்னைக்கு வந்து விண்கலம் வந்து நிலவில் மெதுவாக தரையிறக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். டெய்லியுமே வந்து சந்திராயன் 3 உடைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்டேட்டா இருந்ததுனால இதை நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, பிரயாஸ் திட்டத்தின் கீழ் நடவடிக்கை, ஓய்வு பெற்ற நாளிலேயே ஓய்வூதிய ஆணை வழங்கல் சொல்லிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம பிரயாஸ் ஸ்கீம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இபிஎஃப்ஓ வந்து அவங்க அன்னைக்கு ரிட்டையர் ஆகிற அந்த டேட்ல இருந்தே, இது வெரி டேட் ஆஃப் தேர் ரிட்டையர்மெண்ட், அன்னையிலருந்தே அவங்களுக்கான அந்த பென்ஷன் ஆர்டர் வந்து கையில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கீமை தான் வந்து பிரயாஸ் ஸ்கீம்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 2 types ஆஃப் பிரயாஸ் ஸ்கீம் இருக்குது. இது வந்து பிரயாஸ் ஸ்கீம்னு வரும். இன்னொரு பிரயாஸ் ஸ்கீம் வந்து யூத் ஸ்கில் ரிலேட்டடாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி பிரயாஸ்ன்னு இருக்கும். ஸோ அது வேற, இந்த ஸ்கீம் வேற. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து இதுக்கு ஒரு இவங்களுக்கான ஒரு ஆக்டும் இருக்குது. Employees Pension Scheme, இது வந்து 1995ல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போகிற அந்த டேலேருந்தே அவங்களுக்கு வந்து பென்ஷன் ஆர்டர் வந்து கொடுக்கணுன்றது இந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே இபிஎஃப்ஓ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு நியூஸில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாருங்க, எஸ்பிஐ சார்பில் பிரதம மந்திரி ஸ்வநிதி முகாம், தமிழ்நாடு வந்து புதுவையில் 3000 பயனாளிகளுக்கு கடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னா, பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம்ன்றது பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய சென்ட்ரல் ஸ்கீம் ரிலேட்டடாக தான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீம். இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அண்ட் இதுக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 2020ல் இந்தியாவில் வந்து பிஎம் ஸ்வநிதி இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பார் நிதி. ஸோ இதுதான் பிஎம் ஸ்வநிதியோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஸ்கீம் மெயின்லி எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. அதாவது இப்போ தெருவோர மக்கள் வந்து வித்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை வந்து டிஜிட்டலைஸாக வச்சுருக்காங்கன்னா, லைக் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஸ்வநிதி ஸ்கீம் வந்து 2020ல் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டும் இருக்குது.
இண்டிபெண்டாஸ்க்காகவே இந்த தெருவோர மக்கள் வந்து வியாபாரம் பண்றாங்க இல்லையா, இதை வந்து ரெகுலேட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைவ்லிஹுட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டிங் ஆக்ட் 2014 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 2020 பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் வந்து மெயின்லி ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டார் பீப்புளுக்காகவே இந்த ஸ்கீம் வந்து இந்த லாக்டவுன் வந்தது இல்லையா அந்த டைம்ல வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் ரொம்ப முக்கியமானது, நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ரிலேட்டடாக நமக்கு மெயின்ஸ்ல ஆன்சர் எழுதும் போதும் இந்த ஸ்கீம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பாருங்க. பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் அண்ட் அது எப்போ லான்ச் பண்ணாங்கன்றது தெரியணும். அண்ட் பிரயாஸ் திட்டம், பிரயாஸ் திட்டம் வந்து பென்ஷன் ஸ்கீம் ரிலேட்டடாக இருக்கிறது. அதுக்கான ஸ்கீம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க 1995 நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து சந்திராயன் 3 பத்தின அப்டேட்ஸ், இது டெய்லி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஆகஸ்ட் 23 அன்னைக்கு நம்ம வந்து நிலவில் தர இறங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் வந்து தகைசால் தமிழர் விருது வந்து இப்போது ரீசென்ட்லி 3 கொடுத்துட்டு இருக்காங்க. 21, 22 இப்போ 23 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்து கி வீரமணி அவர்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இவ்வளோ தான். தேங்க்யூ.